அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசினாஸ் மேஜிக் ஆஃப் ஸ்பைசஸ். இன்னைக்கு மட்டன் கீமாவும், அதாவது கொத்துக்கறியும், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான மட்டன் ஆலு கீமா கிரேவி, இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானோடனே ரெண்டு பட்டை, இது இருக்குல்ல பெரிய ஏலக்காய், நம்ம பச்சை ஏலக்காய் பார்த்துருப்போம், அதிலே இது பெரிய ஏலக்காய், கடைகள்லாம் கிடைக்கும் கேட்டால். இதோட கொஞ்சோண்டு சீரகம், ஒரு ரெண்டு பிரியாணி இலை, ஒரு பட்டை, நாலு லவங்கம் சேர்த்து இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா பொரிய ஆரம்பித்தோடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்து இந்த வெங்காயமும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா பிங்கிஷாக வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கும் போதே இது கூட ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே ஒரு நிமிஷம் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாவை கீரி கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு நல்லா வதகிடுச்சு. இப்போ இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால எந்த மார்க்கெட்டில் எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி அவைலபிளாக இருக்குது. அப்படி கிடைச்சா இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதோட கொஞ்சோண்டு கொத்துக்கறியை சேர்த்திக்கிறேன். நான் கடையில் வாங்கின கொத்துக்கறி இல்லை, இது மட்டன் பீசஸை நானே மிக்சியில் அடித்து கொத்து பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கடையில் கிடச்ச கொத்துக்கறியாக இருந்தால் இனி நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும். இப்போ இந்த மட்டனையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மட்டனை நல்லா வதக்கணுங்க, அப்போ தான் அதோடய பச்சை வாசம் கவுச்சியெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ மட்டன் நல்லா வதங்கினோட இதுலேயே கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு அப்சர்வ் ஆக விட்டுடுங்க. இந்த மட்டன்லேருந்து ரிலீஸ் ஆகிற இந்த தண்ணியை நம்ம நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணிடணும், அப்போ தான் மட்டன் கீமாவில் கவுச்சியெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகும் போதே நம்மளோட கொத்துக்கறி ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்திக்கலாம். உப்பை சேர்த்திட்டு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளை பார்த்து சேர்த்திக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம். இதோட ஒரு சின்ன டீஸ்பூன் ஃபுல் ஆஃப் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா இது வதங்கிடுச்சு. இப்போ இதோட ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டொமேட்டோவை மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோவும் இந்த மசாலா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக உரித்து வச்ச பச்சை பட்டாணி இருக்குது, அதையும் இதில் சேர்த்திக்கிறேன். ஒரு கப்பு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்காமல் பச்சை பட்டாணி மட்டும் சேர்த்தாலேயே போதும். இப்போ இதெல்லாம் உதவ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நமக்கு இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும், அப்போ தான் நம்ம சப்பாத்தியெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் இந்த கிரேவியோடு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். ஜாஸ்தி தண்ணி சேர்த்து குழம்பு மாதிரி ஆக்கிட வேண்டாம், அப்போ அது சல்லுன்னு போயிடும். அதனால் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது ஒரு கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்திக்க போகிறேன். அதுக்கு முதல்ல இதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தியும் சேர்த்திக்கலாம். கஸ்தூரி மெத்தி சேர்க்குறதுனால இது ரொம்ப டேஸ்ட் வரும். இப்போ இதெல்லாம் நல்லா உதவ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் நல்லா வதக்கினதுலேயே மட்டன் கீமா எல்லாம் ஓரளவுக்கு இப்போவே ஆஃப் குக் ஆகி இருக்கும். நம்ம இது வேணும்னா கடாயில் கூட இந்த ரெசிபியை செய்யலாம், பட் நான் ப்ரெஷர் குக்கில் தான் செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கிறேன். பாருங்கள், கொஞ்சோண்டு தண்ணி தான் சேர்த்திருக்கேன், ரொம்ப ஜாஸ்தியும் சேர்க்கல. அதாவது இந்த கிரேவி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இப்போ நான் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட போகிறேன். ரெண்டு விசில் விட்டுட்டு ரெண்டு விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். அடுப்பை நான் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறேன். இப்போ இந்த டைமே நீங்கள் உப்பெல்லாம் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. உப்பும் காரம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்திக்கோங்க.
ஏன்னா அப்புறம் குக் ஆனதுக்கப்புறம் சேர்த்துனா நல்லா இருக்காது. அதனால தான் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுடலாம். ரெண்டு விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ரெண்டு விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் அதோடய அரோமாவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எண்ணெய் எல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. அப்படின்னா எல்லாம் நல்லா குக் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வெந்திருக்கான்னு எதுக்கும் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசியவே வெந்திருக்கு. அப்போது இப்போ கீமா பச்சைப்பட்டாணம் எல்லாமே நல்லா வெந்திருக்குன்னு தான் அர்த்தம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள் எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. நமக்கு இந்த அளவுக்கு கிரேவி இருக்குது. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுவோம் இல்லை ஒயிட் ரைஸோடு சாப்பிடுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதில் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் ஒரு பாதி எலுமிச்சை ஜூஸை இதில் சேர்த்திக்கிறேன். எலுமிச்சை ஜூஸ் சேர்த்திக்கிறதுனால இது நல்லா டேங்கியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சேர்த்திட்டு இதை சூடாக சப்பாத்தி கூடையோ பிரெட் நான் கூட இல்லாட்டி ரைஸ் கூட புலாவ் கூட எல்லாம் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். ஆனால் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் சப்பாத்தி தான். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. ஹாப்பி குக்கிங்.